ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பசங்க இப்போ லீவ் விட்டு வீட்டில் இருக்காங்க, ஏதாவது கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணும் போல் கேட்டாங்க. அதுக்காக தான் நான் எடுத்தேன், இந்த மீன் மேக்கர் எடுத்து வச்சேன். மீன் மேக்கரில் எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு யோசிச்சேன். சரி, மீன் மேக்கர் இருந்துச்சு, ரெண்டு முட்டை இருந்தது, ரெண்டையும் கலந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு தோணும் போது எனக்கு டக்குன்னு போண்டா செய்யலான்னு ஞாபகம் வந்துச்சு. நம்ம இப்போ மீன் மேக்கர் வச்சு ரெண்டு முட்டையும் கலந்து நம்ம இப்போ போண்டா செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்படின்னா மீன் மேக்கரை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ தண்ணி ஊற்றிட்டேன், அதில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி வரட்டும், வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வேகிறதுக்குள்ள நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு அந்த இது வந்துருச்சு. நம்ம இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மீன் மேக்கரை வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறின உடனே இப்போது அந்த போண்டாவுக்கு தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் எல்லாம் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மீன் மேக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி தனியாக. இப்போ அது வந்து ஆறட்டும். ஆறினோடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். தனியாக தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா ஆறட்டும். இப்போ வந்து சூடாக இருக்குது. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம இதில் என்னென்ன தேவையோ என்னென்ன போடணுன்றதை காமிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் மேக்கர் இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சிக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, சலசலன்னு இருக்க மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அதனால் தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க எப்படி அரைச்சிருக்கேன்னு. இங்கே பாருங்கள், ரொம்பவும் நைஸாக கிரைண்ட் பண்ணல, ஒன்று பாதியமாக இருக்க மாதிரி தான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். இதை ஃபுல்லாக இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். அரைச்சது எல்லாத்தையும் இப்போ இதை கொட்டிட்டேன். நம்ம ஏற்கனவே வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் கொட்டிடலாம். இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான மாவு, கடல மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கடல மாவு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா தான் முறுமுறுன்னு இருக்கும். அதனால் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது இதில் பெருங்காயம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து சோம்பு, இங்கே பாருங்கள், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இதிலே கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து தட்டி போட்டுக்கலாம். தோலோடையே தட்டி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இதை அப்படியே இதில் போட்டுடலாம், போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இது ரெண்டு முட்டை மட்டும் சேர்க்கல, ஒரு கலர் கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா அழுத்தி விட்டு பிசைங்க. அப்போ தான் வந்து நம்ம வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து நமக்கு தண்ணி மேக்ஸிமம் ஊற்ற தேவைப்படாது. நம்ம முட்டை போட்டதுக்கப்புறம் அப்படி தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ முட்டை ஆட் பண்ணிடுறேன்.
பாருங்க இப்போ முட்டை ஆட் பண்ணிட்டேன். முட்டையும் சேர்த்து வச்சு நம்ம இதோட நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பிசைஞ்சாச்சு போதும், நல்லா கரெக்டான அளவுக்கு தான் இருக்குது நம்ம இதை போடுற அளவுக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு அடிச்சிடலாம். நம்ம இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சிடலாம். சரி, உப்பு போட மறந்துட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் பாருங்கள் இப்போ காய வச்சுட்டேன், எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக போட்டு எடுத்துடலாம். ரொம்ப பெருசு பெருசெல்லாம் போடல, கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போடுறேன். அப்போ தான் நல்லா வெந்துடும். ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போட்டு எடுக்கிறேன். இது கூடவே வேணும்னா நம்ம கேரட்டோ ஏதாவது துருவி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கோ வீட்டில் இருக்க பசங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் போல தோணும். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக விட்டுட்டு திருப்பி எடுத்துடலாம். நல்லா பொறுமையாக வேகட்டும், அப்புறம் உள்ளே நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த ரெட் கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் என் பசங்கள்கிட்ட கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது நான் இப்போ என் பசங்கள்கிட்ட கொடுக்குறேன், எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். இந்தாண்டா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்தாங்க நீங்களும் எப்படி இருக்குது, சூடாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சூடாக ஆறினோடனே தரேன் உங்களுக்கு. கொஞ்சம் சூடாக இருக்குது, பொறுமையாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சா, நீங்கள் கேட்ட மாதிரி இருந்துச்சா? நான் இப்போ இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை என் பசங்கள்கிட்ட கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ பசங்கள்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு என் பொண்ணுகிட்ட கொடுக்குறேன். நல்லாயிருக்காடா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கா? ஓகே. நாங்கள் என் பையன்கிட்ட கொடுத்து கேட்குறேன், அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இந்தப்பா நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கக்கா. சூப்பராக இருக்கா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.